Hi everyone, welcome to Global Shorthand Academy. In the video, we will talk about August 2023 Government Technical Examination. English Junior, Tamil Senior, Tamil Direct Senior. Junior lang kadaiyadu Tamil la, direct away senior vandu pannalam. அப்படின்னு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி என்ன பண்ணலாம்னா இந்த இந்த கோர்சஸ் வந்து முடிச்சிடலாம். சரியா, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி ஜூனியரா இருந்தாலும் சரி சீனியரா இருந்தாலும் சரி லெசன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு, அதுக்கப்புறமா ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த லெசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு 2.5 to 3 months கண்டிப்பா வந்து ஆகும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பீட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, இப்போதான் கரெக்டான டைம். ஆக்சுவலா டிசம்பர்ல ஆரம்பிச்சோம், அப்ப நவம்பர் மிட்ல ஆரம்பிக்கிறோம், நவம்பர் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரியில முடிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 months நீங்க ஸ்பீட் பிக்கப் பண்றதுக்கு உங்களுக்கு தாராளமா போதும். இந்த டைம்ல நீங்க கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா August 2023 நீங்க இங்கிலீஷ் ஜூனியரும் கிளியர் பண்ணிடலாம், தமிழ் சீனியருமே நீங்க என்ன பண்ணிடலாம், டைரக்டா வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கிறது இங்கிலீஷ் சீனியர் மட்டும்தான், அதை வந்து February 2024 எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ணிடலாம்னா முடிச்சிடலாம். சரியா, இதுதான் வந்து பிளான். இப்ப லெசன்ஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஆல்ரெடி எவ்வளவு மாசம் ஆகும்னு சொல்லிட்டு, 3 months ஆகும். கரெக்டா, லெசன்ஸ் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 months ஆகும், ஸ்பீட் பிக்கப் பண்றதுக்கு ஸ்பீட் கரெக்டா நீங்க வந்து சூப்பரா எழுதுறதுக்கு ஒரு 5 months வந்து ஆகும். சரியா, இதை கரெக்டா முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல வந்து முடிச்சிடலாம். ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு. இது ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன், ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் ஆக்சுவலாக இது. சரியா, டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டு, COA, இதை மூணுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூலேயும் சரி, குரூப் ஃபோரில் வந்து உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்பலாம் கிடையாது. சரியா, ஒரு 1000 posts வருதுன்னா 1000 பேரே கிடையாது வேலை வாங்குறதுக்கு, போத் அயர் கம்ப்ளீட் பண்ணவங்க 1000 பேரே கிடையாது. சரியா, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் போத் அயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி குரூப் டூவில் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு 100 posts குறையாமல் வந்து வரும். சரியா, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 2 postக்கே வந்து போயிடலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சரியா, அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டாங்க, வெறுமனே ஸ்கில் மட்டும்தான். ஸ்கில் உங்களுக்கு கோர்ஸ் தெரியுதா, நீங்கள் முடிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஸ்கில் இருக்கா, ஸ்கில் இருந்தால் நாங்கள் ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறோம், அதை வந்து அட்டன் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை. இப்படி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேகன்சி வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, ஆளுங்க வந்து இப்படி தான் வந்து ஸ்டெனோகிராஃபர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சரியா, இதுதான் கரெக்டான டைம். உங்களுக்கு வந்து நம்ம குளோபல் ஷார்ட்ஹேண்ட் அகாடமியில லெசன் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் கிளாஸ் இருக்கு, ஈவினிங் கிளாஸ் இருக்கு, அது இல்லாம உங்களுடைய பர்சனல் டைமிங்லயும் கிளாஸஸ் வந்து இருக்கு. சரியா, நீங்க தாராளமா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தென் ஆஃப்லைன் கிளாஸஸ் தான் லெசன்ஸ் பேட்ச்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா டெமோ கிளாஸஸ் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரியா, டெமோ கிளாஸஸ் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லையா, நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா, இதை தான் டெமோ கிளாஸ்னே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சரியா, இதை தான் நீங்கள் டெமோ கிளாஸ்னே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து ஒரு ஒயிட் போர்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸும் ஆன்லைன் கிளாஸும் டிஃப்ரென்ஸே வந்து இருக்காது. என்ன கேட்டிங்க அப்படின்னா ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆஃப்லைன் கிளாஸே வந்து போங்க. அதை விட்டுட்டு எனக்கு 2 to 3 hours ட்ராவல் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ண நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற ஹவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, ட்ராவல்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து 2 to 3 hours வந்து போயிடக்கூடாது, அந்த ஹவர்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுல எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து போதும். சரியா, இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம்.
ஒரு ஒரு கிளாஸுமே உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து அவைலபிளாக இருக்கும். ஒரு ஒரு கிளாஸுமே நீங்கள் வந்து அதை வந்து திரும்பிய ரீவிசிட் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து ஆஃப்லைனில் வந்து இருக்காது, சரியா? அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ஹோம் ஒர்க்லாம் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணுவீங்க, சரியா? அதை நாங்கள் வந்து பார்த்துட்டு அதை கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு என்னென்ன என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்காவாக இண்டிவிஜுவல் ட்ரைனிங் இருக்கும், இண்டிவிஜுவல் கோச்சிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், சரியா? ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பர் மந்த்து 300 பர் மந்த் ஒரு சப்ஜெக்டுக்கு, ஓகேவா? இதுவே நீங்கள் வந்து டோட்டலாக பே பண்ணுறீங்க, 3 மாதத்துக்கும் சேர்த்து பே பண்ணுறீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு 250 மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து 750 நீங்கள் வந்து பே பண்ணணும். இது ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு மட்டும்தான், அதாவது லெசன்ஸுக்கு மட்டும்தான். லெசன்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதை அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்துக்கலாம், சரியா? நான் ஃபுல்லாக பேசுகிறது லெசன்ஸுக்கு மட்டும்தான். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் தரேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம், சரியா? ஷார்ட் ஹேண்ட் வந்து கஷ்டம் அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிட்டு என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா ஷார்ட் ஹேண்ட் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டான ஒரு இடத்துல நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இவ்வளோ வருஷம் ஆகுது, இவ்வளோ வருஷம் ஆகுது அப்படிலாம் கிடையாது, சரியா? அவ்வளோ அவ்வளோலாம் ஆகாது. உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷார்ட் ஹேண்டு இப்போ இந்த டிசம்பரில் ஆரம்பிக்கிறீங்களா, இந்த டிசம்பரில் ஆரம்பிக்கிறீங்களா, கரெக்டாக பிப்ரவரி 2022 டிசம்பரில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷம் 1 மாதம், நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் போவீங்க, சரியா? இது நடுவில் ஒரு 8 மாதம், அதுக்கப்புறமா பிப்ரவரியில் பிப்ரவரி 2024 ஒரு எக்ஸாம் போவீங்க. இதுக்கும் இதுக்கும் கேப் எத்தனை மாதம், ஒரு 4, 1, 6 மாதம். கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மாதம். ஒரு 15 மந்த்ஸு நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் வேறு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஆனால் நீங்கள் டெய்லி ஒரு 3 to 4 hours நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் அதை இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வேறு எதனா எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், சரியா? ஒரு 15 மந்த்ஸ் இதை நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா குரூப் 4லேயும் சரி குரூப் 2லேயும் சரி உங்களுக்கு வந்து ஸ்கோப் வந்து அதிகம், உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம், சரியா? வெறுமனே ஷார்ட் ஹேண்ட் மட்டுமே முடிச்சிருந்தா இது யூஸ் கிடையாது, நீங்கள் இதை கூட டைப் ரைட்டிங்கும் முடிச்சிருக்கணும், சரியா? டைப் ரைட்டிங்கும் முடிச்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த லெசன் பேட்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரியா? தேங்க்யூ. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி வந்து கேளுங்க, நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன், சரியா? தேங்க்யூ. இந்த வீடியோ கூட நான் ஒரு டெமோ கிளாஸ் வீடியோ உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன், அதை வந்து பாருங்கள், சரியா? ஸோ அதை பாருங்கள், கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மொத்தம் எத்தனை சவுண்ட் இருக்குன்னு சொன்னேன், 25 சவுண்ட் இருக்குன்னு சொன்னேன், அதை 27 விதமாக எழுதுவோம் நம்ம, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த 27 ஸ்ட்ரோக்கை 8, 6, 8, 5 பிரிச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், 8, 6, 8, 5 ஃபஸ்ட்டு 8 மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க, சரியா? 1, 2, 3, 4 இதில் ஃபஸ்ட்டு பி அப்படின்னா இதை மட்டும் போகிறது பி, அதையே அழுத்தி போட்டிங்கன்னா பி பி பி. நெக்ஸ்ட்டு நேர்கோடு, மேலேருந்து கீழே ஒரு கோடு போட்டிங்கன்னா டி, அதுவே அழுத்தி போட்டிங்கன்னா டி, சரியா? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சைடாக போட்டிங்க, இதையும் இதையும் கொஞ்சம் சைடாக போட்டிங்க அப்படின்னா சே, அதையே அழுத்தி போட்டிங்கன்னா ஜே. 60 டிகிரியில் போடணும், இதை எவ்வளோ போடணும், 60 டிகிரியில் வந்து போடணும், சரியா? அதே மாதிரி இந்த கோடு போட்டிங்க அப்படின்னா கே, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரணும், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரணும், இப்படி வரணும். அதே மாதிரி அதை அழுத்தி போட்டிங்கன்னா கே, கே பி, அதை அழுத்தி போட்டிங்கன்னா பி, ஃபஸ்ட்டு பி, அதையே அழுத்தி போட்டிங்கன்னா பி, டி, அதையே அழுத்தி போட்டிங்கன்னா டி, சே, அதையே அழுத்தி போட்டிங்கன்னா ஜே, கே, அதையே அழுத்தி போட்டிங்கன்னா கே. மொத்தம் எத்தனை சவுண்ட் இருக்கு, இங்கே மட்டுமே 8 சவுண்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இது ஜஸ்ட் ஒரு டெமோ தான், இதில் கிளாஸோட ஒரு சின்ன பார்ட்டு தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு அப்பயும் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ இதை விட பெட்டராக இருக்கும் உங்களுக்கு கிளாஸில். டைமிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்னிங் கிளாஸுமே இருக்குது, ஈவினிங் கிளாஸுமே வந்து இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் டைமிங்ஸில் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் கோச்சிங்கும் இருக்குது. சரியா, நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸஸ் தான். சரியா, லைவாக கற்றுக்கிறது மூலமாக நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம். வெறுமனே ரெக்கார்டிங் பார்க்குறது இல்லாமல் லைவாக, ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் லைவாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம், நிறைய கற்றுக்கலாம், உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரியா, மார்னிங் கிளாஸஸுமே இருக்குது, ஈவினிங் கிளாஸஸுமே இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன், என்னுடைய நம்பரும் நான் வந்து கொடுக்குறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பை.